ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஇ இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஸை பற்றின வீடியோ தான் இது. ஆல்ரெடி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இது. இது வந்து நாங்கள் ரொம்ப ஹேண்ட் ஃபீட் சிக்காக தான் எடுத்து வளர்த்தோம், சிரஞ்சில் வச்சு தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறோம், இது என்னென்ன பண்ணுது, எப்படி தூங்குது, எல்லாருக்கூடையும் எப்படி பழகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கிரே கலர் காக்டெயில். இதோட பேர் வந்து நாங்கள் வச்சுருக்கிறது தேவ். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 4 days வந்து சிரஞ்சில் தான் சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோம். அது நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேசுகிறதுக்கு நல்லாவே ரியாக்ட் பண்ணோம். இப்போ அப் அப்படின்னு சொல்கிறதுனால மேலே வந்து பறந்து உட்காருது. ஏன் மேலே தான் பறந்து உட்காந்துருக்கு. இந்த மாதிரி அதை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் நல்ல வேடிக்கை பக்கம் பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே போய் பறந்து உக்காந்துரும். வீட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். மோஸ்ட்லி என் பொண்ணை வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் கூட தான் மோஸ்ட்லி இருக்கும். அவளும் இது கூட நல்லா விளையாடுவாள். இவளுக்கு இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இதோட நெயில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் இது மேலே ஏறிச்சினாலோ கையில் கீறிச்சினாலோ வலிக்கும், நல்லா ஜாஸ்தியாக வலி இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இவன் வந்து பயப்படுவாள். மோஸ்ட்லி தேவ் கூட பேசிக்கிட்டே இருப்பா. இல்லை அப்படின்னா அது பேசுற மாதிரி நம்ம கிட்ட பேசி காட்டுவா. கொஞ்சம் தேவ கொஞ்சம் மாட்டேன். உனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கான். ஜெஃபிக்கா தான் எனக்கு சாப்பாடு கொடுக்குறா, அதனால ஜெஃபிக்கா தான் வேணும்னு சொல்லுது. அப்படியா, என்னை விட உன்னை தான் பிடிக்குமா. தேவ் டப்பிங் எதுவும் கொடுக்காம மோஸ்ட்லி ராவா வீடியோ வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். இப்போது அதை தூங்குறத பாருங்கள், அழகாக தூங்கும். லைட்டாக ஒரு சின்ன சவுண்ட் கேட்டால் கூட எந்திரிச்சிரும். நைட்டு கூட தூங்குறதுக்கு அதோட கேஜுக்கு அது போக விரும்பாது. கிட்டத்தட்ட ஒரு 20 days வந்து இதுக்கு நாங்கள் தான் ஃபீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ஃபுட்டெல்லாம் சாப்பிடும். எங்கள் கூட கூட பிளேட்டில் வந்து சேர்ந்து சாப்பிடும். அடுத்த வீடியோவில் வந்து அது என்னென்ன சாப்பிடுது அப்படின்றதையும் அது கேஜில் எப்படி தூங்குதுன்றதையும் நான் காட்டுறேன். என்னோடய கிட்ஸுக்கு இதை எப்பயுமே கூடவே வச்சுக்கணும்னு ஆசை. ஆனால் இதோட நெயிலுக்காக தான் அவங்க பயப்படுவாங்க. ட்ரெஸ் மேலே வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு அதோட நெயில் வந்து அவங்களுக்கு பெயினாக இருக்காது. அதனால் அவள் வந்து பேண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அது மேலே வந்து தேவை வந்து வைக்க சொல்லுவாள். நீ உட்கார் மது, அவள் காலில் வச்சுருக்கேன். தொட்டு தான் ஜெஃபி பார்க்குது, அவ்வளோதான். நீ தடவி கொடு தேவுக்கு. தேவ் வந்து டே டைம்லேயுமே நல்லா தூங்குவான். மோஸ்ட்லி டெய்லி வந்து என்னோடய கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளோட கையிலையோ கால்லையோ வந்து தேவை வந்து வச்சு விட சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் அது கூட என்ஜாய் பண்ணுவாங்க. தேவுக்கு வந்து ஜபாவை விட ஜெஃபியை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் டெய்லி அவள் பின்னாடி தான் இருக்கும். அவளோட பிளேட்டில் தான் சாப்பிட போகும். அவள் ஃபீட் பண்ணால் நல்லா சாப்பிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜேஇஇ இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.